திரு கமல்ஹாசன் அவர்கள் எம்ஜிஆரோட வாரிசு நான் தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கமல்ஹாசன் அந்த நடிகர் கமல்ஹாசன் அவர் சுய நினைவோடு சொல்லன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆருடைய வாரிசுன்றதுக்கு ஒரு சில தகுதிகள் உண்டு. இவர் யாருமே எம்ஜிஆர் தன்னுடைய வாரிசுன்னு அவர் சொன்னதில்லை, மற்றவங்க சொன்னாங்களாம் வாரிக்கிட்டு போயிட்டாங்க. அரசியல் வாரிசுன்னு பாக்யராஜ சொன்னார், உண்மையில் அக்கறை இருந்தது அன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்கலாம்ல, அதனால் உன் பேரை கூட அவர் எங்கேயுமே சொன்னதில்லை. அதனால் பொய் பொய் பொய். கமல்ஹாசனை வச்சு எத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சாங்க? அவர் மட்டுமே சம்பாதிச்சார், லாஸ் நட்டமடைய வைப்பார். எம்ஜிஆர் பேரை சொல்ல கமல்ஹாசனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எத்தனை பொய்மை! கமல்ஹாசன் என்பவர் பொய்மை, அவர் உண்மை அல்ல. உண்மையான அவர் உள்ளத்துக்கும் உதட்டிலிருந்த வார்த்தைகளுக்கும் வரும் வார்த்தைகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஃபோன் பண்ணி யாருங்கன்னு, நான் கமல்ஹாசன் பேசுகிறேன்னார். சார் கமல்ஹாசன்னா? ஆ, நடிகர் கமல்ஹாசன் பேசு. இல்லை, பர்மா பசார் ஆளுங்களை வெட்டி ரத்தக்களறி ஆக்கிட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே வார்த்தை. அந்த ஆள் கடவுள் பக்தி இல்லாதவன், அதனால் பொய் சொல்லுவான். உண்மையை கடவுள் பக்தி இருந்தால் வேணாம், தாய் தந்தை அப்பா அம்மா அம்மா மேலே சத்தியம் பண்ண சொல்லுங்கள். அட பாவிகளாக 15 கோடியில் தயாரித்த ஹேராம் படத்தை திருட்டு வீசிடி போட்டு 150 ரூபா விற்று படத்தை கெடுத்துட்டீங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்களா? இதே குரல் கொடுக்குறேன். உடனே ஒரு குரூப் கத்தி கட்ட கம்பம் எடுத்து என்னை வெட்ட வரும். அவர் அப்படியே, சார் போயிடுங்க போயிடுங்க, ஆபத்து ஆபத்து. ஏயா, திருடர்களை விட்டுட்டு என்ன கத்துற? இது நடந்தது, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தெரியும். அந்த கலவரத்துக்கு போனதே கமல்ஹாசன். அது கமிஷனருக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும். அந்த மீட்டிங் வாங்கு கூட்டாயி எனக்கு தெரியாதுங்க ராஜன் யாருன்ட்டார். அப்படி ஒரு மனசாட்சி இல்லாத மனிதர் தான் கமல்ஹாசன். இல்லை, அதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணதுக்காக தான் இப்போ வந்துட்டு கமல் எம்ஜிஆரை கையில் எடுத்திருக்காரான்னு கேட்குறேன். அது எம்ஜிஆர் இவர் கையில் எடுத்து எதுவும் நடக்க போகிறதில்ல. எம்ஜிஆர் பேரை வச்சுட்டு கொஞ்சம் ஓட்டு வாங்கலான்னு நினைக்கிறாரு. கொரோனா பற்றி பரவாயில்ல, ஜுரத்தை பற்றி பரவாயில்ல, குடும்பத்தை பற்றி பரவாயில்ல, விஜய் படம் தான் முக்கியம்னு வர்ற கூட்டத்தை என்ன சொல்லுவீங்க? சரி, இந்த ஆஃபீஸில் இருக்கும்போது உன்னை எதுக்கு வச்சுருக்காங்க? ஒரு இந்திக்காரனை விட்டு என்னை கேள்வி கேட்க விட வேண்டியதுன்னு. திமிரு திமிரு, அப்படிப்பட்ட நடிகை நடிகைகளில் ஒதுக்கணும். இந்த தயாரிப்பாளர் ஒழுங்கில்ல. வணக்கம் சார். வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்கின்ற தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. திரு கமல்ஹாசன் அவர்கள் எம்ஜிஆரோட வாரிசு நான் தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கமல்ஹாசன் அந்த நடிகர் கமல்ஹாசன் நடிகர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் அரசியல் வந்து ஊர் ஊராக போயிட்டு வர்றாரு புதுசாக. உன்ன பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு போனார், அப்புறம் இப்போ போகிறார். அவர் எம்ஜிஆருடைய வாரிசுன்னு சொல்கிறாரா? ஆமாம், தொடர்ச்சியாக அது மாதிரியான கருத்துக்களை முன் வச்சுருக்காரு. அப்படியா? அவர் சுய நினைவோடு சொல்லன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆருடைய வாரிசுன்றதுக்கு ஒரு சில தகுதிகள் உண்டு. அது திரையுலகிலோ அரசியல் உலகிலோ இவர் யாருமே எம்ஜிஆர் தன்னுடைய வாரிசுன்னு அவர் சொன்னதில்லை, மற்றவங்க சொன்னாங்களாம் வாரிக்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் கூட நிலையா இல்லை. ஒரே ஒருத்தர் எம்ஜிஆர் என்னுடைய கலை உலக வாரிசுன்னு சொன்னார். அவர் தான் நடிகர் பாக்யராஜ். கலைவாணர் அரங்கில் ஒரு விழாவில் எம்ஜிஆரே பாக்யராஜ் தோளில் கையெழுத்து போட்டு இவன் தான் என்னுடைய வாரிசு என்று சொன்ன வரலாறு ஒன்றே ஒன்று தான். ஆனால் அவர் யாரையுமே மற்றவங்கள வாரிசுன்னு தேர்ந்தெடுக்கல. திறமையுள்ளெல்லாம் வாங்க. அதாவது எம்ஜிஆராக வரவோ அல்லது எம்ஜிஆருடைய வாரிசுன்னு சொல்லவோ பல தகுதிகள் வேணும். முதல்ல இறக்க மனசு இருக்கணும். தன்னிடம் இருப்பதை எடுத்து கொடுக்குற குணம் இருக்கணும். ஏழைகளை வாழ வைக்கிற நல்ல பண்பு இருக்கணும். கமல்ஹாசன்கிட்ட இது எது இருக்குது? எந்த ஏழைக்காவது உதவி பண்ணியிருக்காரா? அல்லது தன்னை நம்பி வந்தவர்களை யாருனா காப்பாற்றியிருக்காரா? தன்னை நம்பி படையெடுத்தவங்க யாருனா அவரால் லாபம் சம்பாரித்து வாழ்ந்திருக்காங்களா? எம்ஜிஆர்கிட்ட எம்ஜிஆர் படையம் எடுத்து வாழ்ந்தவர்கள் பல பேர். சிலர் வேணால், ஒரு சிலர், அது எல்லா படம் இன்றைக்கி ரஜினி படத்துலேயும் ஒரு சிலர் ஃபெயிலியருக்கு. அந்த மாதிரி எம்ஜிஆர்கிட்ட 1-2 ஃபெயிலியர் தான் இருக்கும். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல், எல்லாருமே லாபம் சம்பாதித்தாங்க. கமல்ஹாசனை வச்சு எத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சாங்க? அவர் மட்டுமே சம்பாதிச்சார்,
அவர் சொந்த படம் எடுக்கணும்னா சிக்கனமாக அவர் கதையெல்லாம் பாருங்கள், சிக்கனமாக இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும், லாபம் பெருசாக இருக்கும். ஆனால் அடுத்தவங்களுக்கு அவர் படம் ஒத்துக்கிட்டு நான் நடிக்கிறேன்னு சொன்னால் அந்த கதைகள் பிரம்மாண்டமாக இருக்கணும், செலவுகள் எக்கச்சக்கமாக இழுத்து விட்டுருவார், லாஸ் நட்டமடைய வைப்பார். கலைப்புலி எஸ் தானும் ஆள வந்தான்னு ஒரு படம் எடுத்தார். கலைப்புலி தானே இன்றைக்கி சினிமா உலகில் சிங்கம் மாதிரி இருக்கவர். நம்பர் ஒன், இவ்வளோ சிரமங்கள் வந்தபோதும் தொடர்ந்து பல நல்ல படங்களை எடுக்கின்ற ஒரு சிறந்த தயாரிப்பாளர் கலைப்புலி தானும். அவர் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டார். யார்? நீங்கள் சொன்ன அந்த கமல்ஹாசன்கிட்ட வாட்டி வதச்சி வறுத்து எடுத்துட்டார். ஏறக்குறைய 9 கோடி ரூபாய் அந்த படத்தில் ஆள வந்தானே நட்டம் கலைப்புலி எஸ் தானுக்கு. அடுத்து அன்பே சிவம்னு ஒரு படம், கே முரளிதரன், எல்எம்எம் லட்சுமி மூவி மேக்கர்ஸ், அவங்க கமலஹாசனை வச்சு எடுக்கிறாங்க. அந்த படமும் சுந்தர்சி டைரக்ஷன் போட்டுட்டு, சுந்தர்சியை டைரக்ஷன் பண்ண விடாமல் இவரே எல்லாத்துலேயும் தலையிட்டு தலையிட்டு குழப்பி 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 அந்த படத்தை குப்பையாக்கி அதில் மாபெரும் நட்டமடைந்தார் கே முரளிதரன். ஒரு பீரியடில் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தவர் தான் கே முரளிதரன். அவர் பெரும் நட்டமடைந்தார். இப்படி நிறைய வரலாறு, காஜா முகைதீன், காஜா மொஹிதீன், ரோஜா கம்பைன்ஸ், நல்ல படங்கள் எடுத்துக்கிட்டே வந்தார். கமலஹாசனை வச்சு ஒரு படம் எடுத்தார், வேட்டையாடு விளையாடு. சித்திரவதை பண்ணிட்டார் ப்ரொடியூசரை, சித்திரவதை பண்ணிட்டார். அவர் கடைசியில் படம் எனக்கு வாணா எடுக்க முடியலன்னு சொல்லி செவன் சேனல் நாராயணகிட்ட கொடுக்குறார். அவரையும் கொடுமைப்படுத்தி அந்த படம் பெரிய லாஸ். காஜா முகைதீன் அப்புறம் படம் எடுக்கலை, செவன் சேனல் நாராயணன் அப்புறம் படம் எடுக்கலை. அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் கடைசி படம். அதான் இவர்கிட்ட போனாலே அவங்க கடைசி ஆகிடும், அவங்க ஒதுங்கிடுவாங்க, வறுமைக்கு வாடிடுவாங்க. அப்படி எல்லாரையுமே இவர் சில சின்ன சின்ன படங்கள் எடுத்திருக்கார், பெரிய லாபம் சம்பாதிச்சிருக்கார். ஏதோ தனி ஒருவனா ஒரு படம் மாடி மேலே துப்பாக்கி வச்சுக்கிட்டே தேடிட்டுருப்பார். சிம்பிள் பட்ஜெட், பெரிய லாபம். அப்புறம் சின்ன சின்ன நடிகர்களை வச்சு இவர் 2 சீன் 5 சீன் வந்துட்டு அது பெரிய லாபம். இவர் படம் எடுக்கிற கதையை பாருங்கள், நல்ல நடிகர் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன், அதில் கான்ட்ரவர்சியே கிடையாது, நல்ல நடிகர். ஆனால் நல்ல மனம் உள்ளவரா என்றால் நல்ல மனம் உள்ளவர் அல்ல. எம்ஜிஆர் பேரை சொல்ல கமலஹாசனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எம்ஜிஆர் பொங்கலானால் ஆயிரக்கணக்கான நியூ அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக வாழ்த்து பெற நிற்பாங்க. ஆளுக்கு 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா, பிறகு அங்கே டிஃபன் சாப்பிட்டு தான் போகணும். ராமாவரம் தோட்டத்தில் டிஃபன் சாப்பிட்டாங்க, ஆனால் ஒரு மோராவது கொடுப்பாங்க போகிற வர்றவங்களுக்கு. கமலஹாசன் எத்தனை பேருக்கு மோர் கொடுத்துருக்காரு? அவர் நீரும் கொடுத்ததில்லை, மோரும். அவர் வீட்டு வாசலில் தண்ணிப்பானை ஏதாவது வச்சுருக்காரான்னு கேளுங்க. எத்தனை குக்கரை, இன்னைக்கு பாராளுமன்ற எலெக்ஷனில் யாருடைய தூண்டுதலோ யாருடைய பணமோ தெரியாது. அவர் 10 காசு தன் சொந்த பணத்தை எடுக்க மாட்டார். அவருடைய நட்பணி சகோதரர்கள் நல்ல மனிதர்கள், இளைஞர்கள் இருந்தார்கள், அவர்கள் நட்பணி வழங்கியதெல்லாம் அவர்கள் சொந்த பணம், கமலஹாசன் கொடுத்ததல்ல. கமலஹாசனை பணம் போயிட்டால் திரும்பி வராது. இப்போ கூட சாய்மிரான் ஒரு கம்பெனி காலி ஆயிடுச்சு, நல்லா வந்தது. இவருக்கு 10 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஒரு படம் பண்ண, படமே பண்ணாமல் இழுத்தடிச்சு அதுக்குள்ளே அந்த சாய்மிரான் பெரிய லாஸ் ஆகி இன்னைக்கு அந்த 10 கோடி திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறார். வழக்கு போட்டிருக்காங்க, கோர்ட்டில் வழக்கு இருக்கு. எம்ஜிஆர் எத்தனை பேருக்கு பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன்னாரு? அவர் மேலே எத்தனை வழக்கு, அரசியல் வழக்குகள் இருக்கலாம். ஆனால் படம் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு படம் பண்ணாமல் திருப்பி கொடுக்கலான்னு எம்ஜிஆருக்கு அப்படி யாரும் கெட்ட பேர் கிடையவே கிடையாது. ஆகவே எம்ஜிஆருக்கு உங்களை கமலஹாசனால் நல்ல பேர் இல்லை என்றாலும் கெட்ட பெயர் உருவாக்க வேண்டாம் என்று நான் கெஞ்சி கமலஹாசனை கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு வாரிசு என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் கமலஹாசன் இடத்துல இல்லை. ஒரு பாட்டி, ஒரு பெரியவங்க வந்தால்
அப்படியே கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து தாய்மை தாய்மை பாசம் அதை கூட சில கட்சிக்கார கிண்டல் பண்ணான். அம்மா என்றால் தெய்வம் அவருக்கு. நீங்கள் எத்தனை பாட்டிகளை தொட்டு இருக்கிறீர்கள் கட்டி பிடிப்பதற்கட்டும் ஒரு தாய் மனதோடு தொட்டு இருக்கிறீர்கள். எத்தனை பொய்மை கமலஹாசன் என்பவர் பொய்மை. அவர் உண்மை அல்ல. உண்மையான அவர் உள்ளத்துக்கும் உதட்டிலிருந்த வார்த்தைகளுக்கும் வரும் வார்த்தைகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. சரி, நான் சொந்த விஷயத்தை சொல்கிறேன். அவரால் நான் எப்படி பாதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறேன். பல கூட்டங்கள் சொல்லிட்டேன். நான் அப்போது தமிழ் திரைப்பட உலகில் திருட்டு வீசி அதாவது 1995 2005 வரைக்கும் இந்த திருட்டு விசிடி கேபிள் டிவியில் போட்டு படங்களை பாழ் பண்ணுவாங்க. தயாரிப்பாளர் விநியோகஸ் லாஸ் லாஸ் லாஸ். நல்ல படங்கள்லாம் இப்போ ஒரு வாரம் கூட ஓடாது, ஏன்னா கேபிள் டிவியில் போட்டுருவாங்க. அப்போ திருட்டு விசிடின்னு வந்து வந்தது. அதை எதிர்த்து நான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம்னு ஆரம்பித்து போராடினேன். இந்த திருட்டு விசி தயாரிப்பவன் விற்பவனை அடிப்பேன், கடை அடிப்பேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, நான் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்காக ப்ரெஸ் மீட் வச்சுருக்கேன், திருட்டு வீசி தயாரிப்பவன் விற்பவனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும், அந்த சட்டம் போடும் வரை நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன்னு ப்ரெஸ் மீட். தந்தி, தினமணி, தினகரன், தினமலர் எல்லா பத்திரிகைக்காரர் இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வரும். 2001 February 20 இருக்கணும், 2021 2000 February 20 நினைவில் 21 இருக்கு, கேஸ் இருக்குது. இன்னும் ஜார்ஜ் டவுன் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு வந்துட்டுருக்கேன். அன்னைக்கு காலையில் 10:30 எனக்கு ஒரு ஃபோன், ப்ரெஸ் மீட் இருக்க ப்ரெஸ்கார் ஃபோன் பண்ணி, யாருங்கன்னு, நான் கமலஹாசன் பேசுகிறேன்னார். சார் கமலஹாசன்னா? ஆ, நடிகர் கமலஹாசன் பேச. என்ன சார் என்ன, அவர்கள் பேச அதுக்கு முன்னால் பேசுனதே கிடையாது. என்ன சார் என்னென்னு, இல்லை பர்மா பசார் எங்கள் ஆளுங்களை வெட்டி ரத்தக்களறி ஆக்கிட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே வார்த்தை. அந்த ஆள் கடவுள் பக்தி இல்லாதவன், அதனால் பொய் சொல்லுவான். உண்மையை கடவுள் பக்தி இருந்தால் வேணாம், தாய் தந்தை அப்பா அம்மா அம்மா மேலே சத்தியம் பண்ண சொல்லுங்கள், எனக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லலைன்னு. என்ன சார் ஆச்சுன்னு, இல்லை என்னோடய ஏராம் படம் திருட்டு விசிறி வந்துருச்சு, அதை பிடிக்க போனோம், அப்போ எங்களை வெட்டிட்டாங்க அப்படின்னு இவருக்கு. அங்கேருந்து பயந்து திரும்பி செக்ரட்டரியேட் போகும்போது இவர் கூட இருக்கிறது ராஜேஷ் நடிகர். அந்த ராஜேஷ் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கார், அவர் நண்பர். அந்த ஃபோனில் தான் எனக்கு பேசும்போது நான் உடனே சொல்கிறேன் ப்ரெஸ்ஸில், ஐயா கமலஹாசன் எதுவும் கலட்டாவும் இதில் பர்மா பசாரில், அதனால் என்னை கூப்பிடுறார், நான் போகிறேன், இன்னொரு நாளைக்கு நம்ம ப்ரெஸ் மீட்டை வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு. அப்போ சுமோ கார் ஒன்று இருந்தது, என் கூட ஸ்டண்ட்டில் ராம்போ ராஜ்குமார் கடவுள் கண்ணன் இருப்பாங்க, கூடவே ஸ்டண்ட்மா ஒரு 10 இருப்பாங்க, அவங்கள கூட்டிகிட்டு பர்மா பசார் போகிறேன். போனால் பர்மா பசார் கடைகள்லாம் மூடிட்டு அந்த வியாபாரிகள்லாம் நடுத்தரில் நிற்கிறான், பாரிஸ் கார்னர்லேருந்து அந்த ஹார்பர் கேட் வரைக்கும், தட் இஸ் கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட், அது வரைக்கும் தெருவை மறியல் பண்ணிட்டான். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, இவர் சொன்னது மட்டும்தான் தெரியும். என் சுமோ கார் உள்ளே போகுது, மடக்கிறாங்க கத்துறாங்க, ஆனால் போயிட்டேன். போயிட்டு ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் ஆப்போசிட் தள்ளி நிறுத்தி, அப்போ தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம்னு என்னுடைய பேனர் வண்டியிலே இருக்கும், அதை எடுத்து பிடிக்கிறோம், பிடிச்சி கத்துறேன், அட பாவிகளாக 15 crore தயாரித்த ஹேராம் படத்தை திருட்டு வீசிடி போட்டு 150 விற்று படத்தை கெடுத்துட்டீங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்களா, இதே குரல் கொடுக்குறேன். உடனே ஒரு குரூப் கத்தி கட்ட கம்பம் எடுத்து என்னை வெட்ட வரும். அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் சங்கர் B1 போலீஸ் பாதுகாப்புன்னு, அவர் அப்படியே சார் போயிடுங்க போயிடுங்க, ஆபத்து ஆபத்து, ஏயா திருடர்களை விட்டுட்டு என்ன கத்துற, இது நடந்தது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தெரியும். உடனே அவர் என் கண்டு கட்டாக தூக்கி என் வண்டியில் போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வித்தின் 3 hours போலீஸ் என்ன தேடுது, நான் தான் அந்த கலவரத்தை உருவாக்குறது. அந்த கலவரத்துக்கு போனதே கமலஹாசன், அது கமிஷனருக்கும் தெரியும் போலீஸுக்கும் தெரியும். இவர் போகிறது ப்ரெஸ்ஸோடு போகிறாரு, சாதாரணமாக போகல, ஏன்னா திருட்டு விசிடி இவர் பிடிப்பாராம், ப்ரெஸ்ஸில் ஃபோட்டோ எடுத்து பத்திரிகையில் போடணுன்ற நோக்கத்தோடு போகும்போது அங்கே கலவரமாகி வெட்ட ஆரம்பிச்சிட்டான்.
முகாசாரில் போனால் ஒவ்வொரு கடையில் கட்டி வச்சுருப்பாங்க. அதனால் அது எங்கே B1 போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட் நேர் கடை. இதுக்கு பின்னால் நான் போனோடனே எஸ்கேப் ஆகிட்டேன். பிறகு போலீஸ் என்ன தெரிது, அப்போ சரத்குமார், விஜயகாந்த், சத்யராஜ், ராதிகா எல்லாரும் முதலமைச்சர்கிட்ட போய், ஐயா கே ராஜனை போலீஸ் தேடுது, அவர் எந்த தப்பும் பண்ணல, பர்மா பசாரில் ஹேராம் கேசட்டா கமல்ஹாசன் படம் கேசட் விற்றாங்க அதை பிடிக்க போனார், கமல்ஹாசன் சொல்லி தான் போனார் அப்படின்ன உடனே, அதுக்கப்புறமும் போலீஸ் கமிஷனரை பற்றி பொய் பொய்யா சொல்லி முதலமைச்சர்கிட்ட என்னை வந்து ஒரு பெரிய டெவலப் ரவுடி மாதிரி டெவலப் பண்ணிட்டார். அன்று மாலை தமிழ் திரையுலகமே ஃபிலிம் சேம்பரில் கூடி பெப்சி தொழிலாளர் முதல் கொண்டு நடிகர் விஜயகாந்த் எல்லாருமே சரத்குமார் முன்னிலை பண்ணி என்னை கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அப்போது முதலமைச்சர் கலைஞர் தஞ்சாவூரில் இருக்கார், அவர்கிட்ட ஃபோன் போட்டு அவர் போலீஸை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு முன்னால் போலீஸ் ஒரு நாள் நைட் என்னை தேடி தேடி நானும் ஒழிஞ்சு ஒழிஞ்சு அன்னைக்கு மீட்டிங்க்கு வந்து பேசினேன். பிறகு அந்த என்னை அரெஸ்ட் பண்ணுறது விட்டுட்டு அடுத்த நாள் சரத்குமாரும் கரத்த தியாகர முதலமைச்சர் சொல்லி சரத் என்னை கூட்டிகிட்டு B1 போலீஸ் ஸ்டேஷனில் ஜாமீன் கையெழுத்து போட்டார். அந்த அவ்வளோ பெரிய ஆபத்து எனக்கு வருவதற்கு யார் காரணம், ஹே ராம் என் படமா, உங்கள் படம் கிடையாது, என் படம் இல்லை, எனக்கு படமே இல்லை, நான் தமிழ் சினிமா திருட்டு வீசியில் அழிந்து போகுதேன்னு போராடுறேன், அப்போ நீ எனக்கு உதவி நாடுற, அங்கே அடிபட்டு ஓடுற பயந்து ஓடும்போது எனக்கு ஃபோன் பண்ணுறாரு கமல்ஹாசன். அப்போ என்ன விவரம் தெரியாமல் நான் பர்மாவை சார் போயிடுறேன், அப்போ என்ன வெட்ட வர்றாங்க. பிறகு போலீஸ் மேலே கேஸ் போட்டு அந்த கேஸ் இன்ன வரைக்கும் ஜாஷோன் போலி கோர்ட்டில் இருக்குது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வர்றேன். ஆனால் அன்றைக்கு கமல்ஹாசன் என்ன சார் ஆச்சின்னு இன்ன வரைக்கும் கேட்கல. அந்த மீட்டிங்க்கு KR கமலுக்கு ஃபோன் போட்டு, சார் உங்களுக்காக தான் ராஜன் பர்மாவை சார் போனார், அந்த மீட்டிங் வாங்கு கூப்பிட்டாயி எனக்கு தெரியாதுங்க ராஜன் யாருன்ட்டார். அப்படி ஒரு மனசாட்சி இல்லாத மனிதர் தான் கமல்ஹாசன். MGR-லாம் ஒரு சின்ன உதவி பண்ணலை, சின்ன அவருக்கு ஒரு உதவி தேவையில்லை, ஒரு சின்ன காரியம் நல்ல காரியம் பண்ணாலே தூக்கி நிறுத்தி பாராட்டுவார். உனக்கு உதவி செய்ய நான் பர்மா பசார் போய் என் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தப்பித்து ஓடி வந்தேன், இன்ன வரைக்கும் வழக்கு இருக்கு, அது என்னன்னு கேட்காத ஒரு நன்றி. அன்றைய இரவே அந்த நாள் இரவே எனக்கு நைட்டு 11 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, அப்போ லேண்ட்லைன் 2595-5010 அந்த லேண்ட்லைன் ஃபோன் வந்து நைட்டு 11 எடுத்தா, நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன்னு, ரஜினி சார் என்னுடைய ஃபோன் நம்பர் எங்கேயோ வாங்கி எனக்கு நைட்டு 11 மணிக்கு ஃபோன் போட்டு, ரஜன் சார் எனக்கு ஆச்சரியம் ஏன் ரஜினி சார் லைனில் வராது, என் நம்பரே தெரியாது, இல்லை நான் ரஜினி சார் சொல்லுங்கள் சார் என்ன சார், இல்லை இல்லை நீங்கள் இன்றைக்கி காலையில் பர்மாவை சாரில் பண்ண பெரிய தியாகம் பண்ணியிருக்கீங்க, பெரிய போராட்டம் நடத்திருக்கீங்க, ஹெட்ஸ் அப், நான் இருக்கேன் உங்கள் கூடன்னு சம்மந்தம் இல்லாத ரஜினிகாந்த் என்னை பாராட்டி நான் கூட இருக்கேன் பயப்படாதீங்கன்னாரு. ஆனால் யார் அனுப்பி வைத்தாரோ ஒரு கமல்ஹாசன், எனக்கு ராஜன் யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன மனசாட்சி இல்லாத இந்த கமல்ஹாசனா MGR-உடைய வாரிசு, MGR-க்கு அப்படி ஒரு வரலாறு உண்டா, அவர் எல்லோருக்கும் உதவி செய்து தான் பழக்கப்பட்டாரே தவிர யாருக்கும் துரோகம் செய்து பழக்கப்படவில்லை. ஆனால் கமல்ஹாசனின் வரலாறு நம்பியவர்களுக்கு துரோகம் செய்தது, அதுதான் அவர் வரலாறு. கமல்ஹாசன் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் ரீதியான MGR கொள்கைகளை அவர் தான் உயர்த்தி பிடிக்கிறதா சொல்கிறாரு. MGR கொள்கைகள் என்னன்னு தெரியுமா அவருக்கு முதல்ல, MGR கொள்கைகள் என்னன்னு, ஏழைகள்னா என்னன்னு தெரியுமா கமல்ஹாசனுக்கு, ஏழைகளின் குடிசைக்கு போயிருக்காரா என்னைக்காவது, எப்படி இவர் கமல்ஹாசனுடைய வாரின்னு சொல்கிறார். அப்போ இனி அஇஅதிமுகன்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் துணை அமைச்சரும் இதுக்கு முன்னால் ஜெயலலிதாவும் அவருடைய உயிர் கொள்கையை தான் நாங்கள் பாராட்டுறோம் சொல்கிறோம், அப்போ அவங்க யார், உங்கள் எந்த வகையில் நீ அவங்க MGR-ன் கொள்கையை தர்மம் பண்ணியிருக்கியா, தானம் பண்ணியிருக்கியா, யாருக்காவது உதவி பண்ணியிருக்கியா, பச்சை தண்ணீர் ஒரு கிளாஸ் யாருக்காவது கொடுத்துருக்கியா, பசித்து வந்தவர்களுக்கு உணவு போட்டு பசி ஆறியிருக்கியா, எதுவுமே இல்லை. அது எப்படி MGR-ஆ சொல்கிறாருன்னு நான் கூச்சம் இல்லாமல் சொல்கிறார். இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு, MGR வீட்டில் போய் நான் சாப்பிட்ருக்கேன், அவர் வீட்டில் சாப்பிட்ட எல்லாருமே MGR-ஓட நீச்சு தான், எல்லாருமே அவரோட கொள்கைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. MGR வீட்டில் சாப்பிட்டுட்டா, MGR வீட்டில் எத்தனை ஏழைங்க சாப்பிட்ருக்காங்க, ஏன் டைரக்டர் ஸ்ரீதர் சாப்பிட்ருக்காரு,
சாப்பாடு போட்டுட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு பாருங்க கேள்விப்பட்டேன். நான் என்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்க எம்ஜிஆர், என்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்க ஐயா. இல்லை இல்லை, தெலுங்கில் ஒரு படம் போகுது, அந்த கதையை வாங்குங்க. பணம் இல்லை, அட்வான்ஸ் இல்லை. ஸ்ரீதர் அவ்வளோ கஷ்டம், இந்தி படம் எடுத்து லாஸ் ஆகிட்டார். அப்புறம் எம்ஜிஆர் இவர் தயங்குறத பார்த்துட்டு அந்த அட்வான்ஸை எம்ஜிஆரே கொடுத்து போய் அந்த கதையை வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவரே கொடுத்து வாங்கி நடித்து கொடுத்து ஸ்ரீதரின் கடனெல்லாம் போக்கியவர் எம்ஜிஆர். நீ எத்தனை பேரை கடங்காரன் ஆக்கியிருக்கிற, யாருடைய கடன் அடைப்பதற்கு ஏதாவது முயற்சி பண்ணுறியா? எத்தனையோ ப்ரொடியூசர் நொந்து, நான் தான் சொன்னேன், காஜா மொய்தீன், செமன் சேல் நாராயணன், தானு, கே முரளிதரன், எல்லாரும் வசதியானவெல்லாம் கடங்காரனாக்கந்தானே, உங்கள் பழக்கம். இப்போ எம்ஜிஆரே கூட கமலுக்கு இருக்க ரசிகர்களை பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் அரசியலுக்கு ஒரு ஐடியா இருக்கேன்னு அப்போவே என்னை கூப்பிட்டார் எம்ஜிஆர் அப்படின்லாம் சொல்கிறார் கமல்ஹாசன். எம்ஜிஆர் பல அதெல்லாம் அது நம்பத்தகுந்த, இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. அப்படி ஒரு செய்தி இருந்தால் அதை எம்ஜிஆரே சொல்லியிருப்பார். எம்ஜிஆரே அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டதாக சொல்கிறார். அது தனிப்பட்ட முறையில், தண்ணி போட்ட முறையிலே தெரியாது. இவர் அவர் இல்லாத போது இவர் சொல்கிறது அத்தனையும் பொய்மை. என்ன ஒன்று அரசியல் வாரிசுன்னு பாக்யராஜ் சொன்னார், உன் மேலே அக்கறை இருந்தது அன்னைக்கு உன்னை சொல்லியிருக்கலாம் இல்லை, அதனால் உன் பேரை கூட அவர் எங்கேயுமே சொன்னதில்லை, அதனால் பொய் பொய் பொய். இப்போ அதிமுக கொடுக்குற நலத்திட்ட உதவிகளையும் சரி பேனர்களையும் சரி எம்ஜிஆரோட ஃபோட்டோ வந்துட்டு வர வர சின்னதாகிட்டே இருக்குது. இப்போ நான் எம்ஜிஆரை பற்றி பேச ஆரம்பித்ததுனால தான் இப்போ திரும்ப எம்ஜிஆருக்கு வந்துட்டு ஒரு மதிப்பு கொடுத்து அந்தளவுக்கு ஃபோட்டோலாம் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. இல்லை அது ஜெயலலிதா இருக்கும்போதே, அந்த அம்மா இருக்கும்போதே எம்ஜிஆர் படத்தை சுருக்குன்றதுலாம் உண்மை. எலெக்ஷன் வரும்போது எம்ஜிஆர் படத்தை பெருசாக போட்டது உண்மை. அது இவர் ஒன்றும் சொல்லுவானா? இது மக்களுக்கே தெரியும். நானும் காங்கிரஸ் ஆனந்தவன், காங்கிரஸ் மேடைகளில் பேசியிருக்கேன். பானுங்க, போன மாதம் வரைக்கும் எம்ஜிஆர் படம் சின்னதாக போட்டிருந்தது, அந்த அம்மா படம் பெருசாக போட்டிருந்தது. இப்போ பாருங்கள், எம்ஜிஆர் கொஞ்சம் பெருத்துட்டார், இந்த அம்மா கொஞ்சம் சிரித்துட்டாங்கன்னு நான் மேடையில் பேசியிருக்கேன். இவர் என்றைக்கும் அதை பற்றி பேசுனதில்ல. அன்றைக்கி பேசுனியா? சரி, எம்ஜிஆர் படம் சின்னதாக போட்டாங்க, அந்த அம்மா படம் அந்த அம்மா காலத்துலேயே போட்டாங்க. இப்போ இவங்க விடுங்க, நான் அந்த அம்மா காலத்துலேயே எடுத்து பேசினவன், ஜெயலலிதா காலத்துலேயே. நீ பேசுனியா? இல்லை, அவர் என்ன சொல்கிறார்னா இப்போ அவர் எம்ஜிஆர் பற்றி பேசுகிறதுனால தான் இப்போ எம்ஜிஆர் படம் இவர் பே, நான் என்ன சொல்கிறேன், அன்றைக்கி நானே அதை பற்றி பேசியிருக்கேன். நீ என்ன, நீ பேசுறல்ல, எலெக்ஷன் வரும்போது எம்ஜிஆரை பெருசாக்குறாங்க, அது இயற்கையாக பண்ணுறது. அது இந்த எலெக்ஷன் இல்லை, போன எலெக்ஷன் பண்ணாங்க, அது முன்னே எலெக்ஷன் பண்ணாங்க. எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் நல்லா பண்ணிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் அந்த அம்மாவே போட்டோக்களை சுருக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இவர் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு இது நடக்கிறது, இவர் சொல்லி வந்து பெருசு பண்ணுறது இல்லை. இது எலெக்ஷன் எலெக்ஷன் ஏடிஎம்கே பண்ணும், இப்போவும் அதை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அம்மா படத்தை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஆனால் ஜெயலலிதா அந்த அதிமுக வளர்ப்பதற்கை விட எம்ஜிஆர் தான் உயிர் கொடுத்து வளர்த்தார். அவர் படம் தான் அதில் பெருசாக இருக்கணும். இப்போது கமலை வந்துட்டு நடுத்தருவில் நிற்கிற அளவுக்கு ஏடிஎம்கே பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. இது எம்ஜிஆர் இருந்திருந்தால் அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது, என்னை நல்லா பார்த்துருந்துருப்பாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு அவங்க அதற்கு பழி வாங்கிறதுக்காக தான் கமல் வந்துட்டு இப்போ எம்ஜிஆரை கையில் எடுத்திருக்காரா? அதாவது எம்ஜிஆர் இருந்திருந்தால் இல்லை, ஜெயலலிதா இருந்திருந்தாலே கமல்ஹாசன் வெளியே வந்திருக்க மாட்டார், அரசியலுக்கு வந்திருக்க மாட்டார். பார்த்தோம்மா நம்ம, ஏன் எங்கே போனேன், எம்ஜிஆர் விட்டுருவோம். ஜெயலலிதா வேகமாக இருந்தாங்களே, பல தவறுகள் நடந்தது. அப்போல்லாம் எங்கே போனீங்க, ஒதுங்கி ஓரணுங்க, உன் விஸ்வரூபத்துக்கு தடை போட்டாங்களே, ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்களே, போய் கெஞ்சி தானே அப்புறம் மன்னிப்பு கேட்டு தானே வந்தீங்க? இல்லை, அதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணதுக்காக தான் இப்போ வந்துட்டு கமல் எம்ஜிஆரை கையில் எடுத்திருக்காரான்னு கேட்குறேன். அது எம்ஜிஆரை இவர் கையில் எடுத்து எதுவும் நடக்க போகிறதில்ல. எம்ஜிஆரை யார் எடுக்கணும்னா தர்மவான்கள், புண்ணியவான்கள், மக்களுக்கு நன்மை செய்தவர்கள், அவர்கள் சொன்னால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். கமலஹாசன் அவர் வாழ்நாளில் ஏழைகளுக்கு என்று எதுவும் செய்ததில்லை, ஏழைகளை பற்றி கவலைப்பட்டதில்லை. குடிசைவாய் மக்களை பற்றி, அந்த குடிசைன்னா என்னன்னு கூட தெரியாது கமல்ஹாசன். அதனால் அவர் இன்றைக்கி எலெக்ஷனுக்காக எம்ஜிஆரை கையில் எடுத்திருக்கார். இவர் கையில் எடுத்ததால் ஏடிஎம்கே ஒன்றும் பயப்படல. ஏடிஎம்கே கமல்ஹாசனை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. 4% ஓட்டு தானே எம்பி எலெக்ஷனில், இப்போ 2% கூட வராது எம்எல்ஏல. அதனால் அவர் செல்வாக்கு சரிந்து இருக்கிறது தவிர உயர்ந்தில்லை. அதனாலே அவர் எம்ஜிஆரை கையில் எடுத்திருக்கிறார்.
எம்ஜிஆர் பேரை வச்சுட்டு கொஞ்சம் ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாரு. மக்கள் விவரம் புரிந்தவர்கள், எம்ஜிஆருக்கும் கமலஹாசனுக்கும் எந்த தொடர்பும் எந்த வாரிசு உரிமையும் இல்லை. இப்போ நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க 50% இருக்கைகள் மட்டும் இருந்துச்சுன்னா நஷ்டமடைய வாய்ப்புகள் இருக்குது படங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ 50% இருக்கைகளை வச்சு தான் மாஸ்டர் படம், ஈஸ்வரன் படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அந்த படங்கள் எப்படி ஓடிட்டுருக்கு சார்? மாஸ்டர் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, அதனால் முதலீடு வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாதி தியேட்டர் தானே, அது 2 வாரத்தில் அசல் வரும்னா இது 4 வாரம் இன்னும் ஓடணும். ஆனால் மக்கள் வர்ற வேகத்தை பார்த்தா இது 6-7 வாரத்துக்கு படம் போகும்போது, அதனால் எந்த குறைபாடும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. எல்லா தியேட்டருக்காரன் ஜாக்கிரதையாக கவர்மெண்ட்டுடைய இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஈஸ்வரனும் பரவாயில்ல, அந்த செலவு அந்த தயாரிப்பு ஏற்ற மாதிரி அந்த படமும் நல்லா போயிட்டுருக்கு. இது பெரிய செலவு, பெரிய படம், பெரிய ஹீரோ. அதுக்கு அடுத்தது சிம்பு படம் ஈஸ்வரன், அது ஒரு இது வந்து 100 மடங்கு செலவுனா அது வந்து 20-25% தான் செலவு, பர்சன்ட் தான் செலவு. அந்த அளவுக்கு அது நல்லா போயிட்டு, அது 2 படமும் குறையில்ல. அது தகுதிக்கு அது போகுது, இது தகுதிக்கு ரொம்ப நல்லா போகுது. மக்கள் ஃபேமிலியோடு வர ஆரம்பிச்சிட்டாங்களே, கொரோனாவில் பயப்படுவாங்கன்னு பார்த்தேன். நான் காசினோ தியேட்டரில் ஒரு குடும்பமாக குழந்தைகளாக ஒரு 10 குடும்பத்தை பார்த்தேன். 800 சீட், 400 சீட் தான் டிக்கெட் அலோவ் பண்ணாங்க. அதில் ஏறக்குறைய ஒரு 100 பேர் பெண்கள் குடும்பத்தோடு பார்த்தேன். ஆக கொரோனாலாம் பரவாயில்ல, விஜய் படம் பார்ப்போன்ற வேகத்தோடு மக்கள் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இப்போ கொரோனா வந்தாலும் பரவாயில்ல, விஜய் படம் பார்ப்போம் அப்படிங்கிற கருத்து எப்படி சார் சரியாது? அது நான் அதை சொல்ல வரல, அவன் ரசிகனுடைய இது. கொரோனா பற்றி கவலைலாம் வர்றானே, நாம் என்ன பண்ணுவோம், தடுக்க முடியுமா? வர்றானே, கொரோனா பற்றி பரவாயில்ல, ஜுரத்தை பற்றி பரவாயில்ல, குடும்பத்தை பற்றி கவலை, விஜய் படம் தான் முக்கியன்னு வர்ற கூட்டத்தை என்ன சொல்வீங்க, என்ன பண்ணுவீங்க? ஆனால் கட்டுப்பாட்டோடு இருக்கான். முன்ன மறந்த எகிரி குதிக்கிறது, உட்காந்த இடத்துலே தான் கத்துறாங்க, விஜயை வாழ்த்துறாங்க, கை தட்டுறாங்க. அது ஒரு டிசிப்ளின்டாக இருந்தது, அதனால் அது வரவேற்கத்தக்கது தான். ஆனாலும் ஒரு சில திரையரங்குகளில் 100% இருக்கைகள் வச்சு படத்தை போட்டதாக செய்திகள்லாம் வந்துச்சு, அது எப்படி? ஒரு நாள் நடந்திருக்கு சில தியேட்டர், ஒரு 60% நடந்திருக்கும். அந்த ஒரு தியேட்டர் இருக்குல்ல, சிங்கிள் தியேட்டர் சென்னை சிட்டியில், அவ்வளோ இல்லை சிட்டியில், மேக்ஸிமம் 50% தான் அலோவ் பண்ணாங்க. இந்த பார்டர் அதை தள்ளியிருக்கு இல்லையா, அங்கே ஏதோ நடந்திருக்கு. ஒரு நாள் 2 நாள் அதை போலீஸும் கேஸை போட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன, நீங்கள் முழுசாக போட்டாக்கா 5000 ரூபா ஃபைனு. அதனால் அவன் விட்டான் அள்ளி நான் கலெக்ஷனை 5000 ரூபா ஃபைன் கட்டான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆக அது சரியாக தவறான்றது தியேட்டருக்காரனும் அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். இப்போ சில நடிகைகளுக்கு வந்துட்டு வேறு மாநிலங்கள்லேருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வரவழைக்கிறாங்க, அது தவறு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொன்னீங்க, அது எப்படி சார் தவறு? தமிழ்நாட்டில் இருக்கவங்களே தான் மேக்கப் பண்ணணுமா? பண்ணணும், தமிழ் படம் எடுக்கணும்னா என்ன ஹிந்திக்காரிங்களை கூடுங்க, என்ன கேள்வி? ஏன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு வேலை இல்லாமல், சரி இந்த ஆஃபீஸில் இருக்கும்போது உன்ன எதுக்கு வச்சுருக்காங்க? ஒரு ஹிந்திக்காரனை விட்டு என்ன கேள்வி கேட்க வேண்டியதுன்னு. என்னங்க தமிழ்நாடு, தமிழ் மக்களுக்கு முதல் வேலை, இல்லாத போது அடுத்த மாநிலம் கொடுக்கலாம், நம்ம சகோதரர்கள் தான். இங்கே ஆள் பற்றாக்குறை, திறமையின்மை அப்படின்னா நீங்கள் இந்தியோ தெலுங்கோ எங்கேயோ கூப்பிட்டுங்க. இங்கே திறமை உள்ளவன் நிறைய இருக்காங்களே, இப்போ ஒப்பனை கலைஞர்கள், மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர், காஸ்டியூமர், இது என்ன உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லை? எவ்வளோ சிறப்பானவங்களாம் இருக்காங்க, அதுக்குன்னே படிச்சுட்டு வந்திருக்காங்களே. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்தியிலேருந்து வந்தால் எங்களுக்குள்ளே சிரமம் என்ன? ஃப்ளைட், அவங்களாம் ஃப்ளைட் போடணும், பெரிய ஹோட்டல் போடணும், அதுக்கு சார்ஜ் கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாட்டு செலவு, பேட்டா 10,000-15,000 ரூபா. அதனால் இப்போ நயன்தாரா கூட வர்றவங்களுக்கு மட்டும் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இந்தியில் தான் வர்றாங்க. இப்போ ஆண்ட்ரியா அந்த கேளும், இது தமிழ்நாட்டு பிள்ளை, நல்ல பொண்ணும். ஆனால் ஹிந்தியில் இருந்தால் எனக்கு ஆட்ரஸ் வரணும்னா அவங்க முகத்தில் மேக்கப் போட்டால் தான் சாயம் ஒட்டுமா? தமிழில் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, நல்ல திறமையானவங்க இருக்காங்களே, இதுக்குன்னா ஒப்பனை கலை படித்தவர்கள் இருக்காங்களே, அதென்ன ஹிந்தியிலேருந்து கூப்பிட்டு ப்ரொடியூசருக்கு செலவு வைக்கணும்? ஒரு ப்ரொடியூசர் படத்தை முடிச்சிட்டான், டப்பிங் பண்ண பணம் இல்லாமல் அவசரப்படுறான் சார் 2 மாதமா?
டப்பிங் பண்ணணும், ஒரு 5 லாக்ஸ் இருந்தால் டப்பிங் பண்ணலாம், அந்த பணம் கிடைக்கல, ஃபைனான்ஷியல் பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ உங்களுக்கெல்லாம் நாங்கள் பேட்டா பேட்டா பேட்டா, உங்கள் சம்பளம் எக்கச்சங்க ஏற்றிக்கிங்க, பேட்டா வேற ஏற்றிக்கிங்க, இதை கொடுத்துட்டு இன்றைக்கி டப்பிங் பண்ண முடியாமல் அவசரப்படுறான். அதுக்காக செலவினங்களை குறைங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு தமிழ்நாட்டில் தமிழ் படங்கள் எடுத்தால் தமிழ் கலைஞர்களுக்கு தான் முதல் வேலை தர வேண்டும். இல்லாத போது நீங்கள் அடுத்த மாநில சகோதரர்களை கூப்பிடலாம். இப்போ வெளிமாநிலங்கள்லேருந்து கூட்டு வந்தால் செலவினம் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சும் ஏன் அப்படி பண்ணுறாங்க? திமிரு திமிரு அப்படிப்பட்ட நடிகை நடிகைகளை ஒதுக்கணும். இந்த தயாரிப்பாளர் ஒழுங்கில்ல, என்னமோ பெருசாக அவங்களால கிடைச்சிட நம்பி போய் இழக்கிறானுங்க, போய் பாழும் கிணத்துல விழறாங்க. எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அவங்க சரியாக இருந்தால் இவங்க இவ்வளோ ஆட்டம் போட மாட்டாங்க. முடியாது, வேணாம், அந்த நடிகை வேணாம், இப்போ அவளால் என்ன பிஸ்னஸ் ஆகிடுமா? ஆகலையே. ஆனால் உன்னால் டப்பிங் பண்ண பணம் கிடைக்க மாட்டேங்குத. கொரோனா காலம் ஒன்று இருந்தால் கூட ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான் சிலர் பணம் கொடுக்குறாங்க, இப்போ சிலர் தான், எல்லோரும் கொடுக்குறதில்ல. அதில் நீ இப்போ 1.5 மாதமாக டப்பிங் வச்சுக்கிட்டு ஒரு 10 லட்சம் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் அவசப்படுறார். அப்போ நீ இந்த பேட்டாலாம் கணக்கு போட்டு பாருங்கள், தேவையில்லாத பேட்டா. இங்கே தமிழ்நாட்டுக்காரங்கன்னா அதுக்குரிய பெப்சி சம்பளம் ஒன்று, இதை விட 5 மடங்கு அது செலவாகுது ஃப்ளைட்டுக்கு. அதுக்கு ஒரு ஹோட்டல் போடணும், அவங்களுக்கு பேட்டாஸ் வேறு, இங்கிட்டு பேட்டா வேறு, அவங்க பேர் அது எதுக்கு அந்த ஓவர் செலவுன்னு கேட்குறேன். படத்தை இப்படிலாம் அனாவசிய செலவுகள் பண்ணி ஏற்றி விட்டது, கடைசியில் அந்த ரிலீஸ் போது என் ப்ரொடியூசர் படுற அவஸ்தை இருக்க, அவமானம் இருக்க, வேதனையிலும் வேதனை. அதனால தான் சொல்கிறேன், செலவினங்களை சுருக்குங்க. திறமையானவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. என்ன வந்து இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் இந்திகாரங்க வச்சு பண்ணால் என்னன்னா கேட்டால் பதில் தப்பாக வரும். ஏன்னா என் தமிழ்நாட்டில் என் தமிழர்கள் தான் முதல் வேலை. இப்போ அரசாங்க வேலையெல்லாம் பீகார்காரெல்லாம் தமிழ்நாட்டு வரான் சார், தமிழில் டெஸ்ட் எழுதி என் தமிழனை விட பீகார்காரன் ஒரிசாக்காரன் அதிக மார்க் எடுக்கிறானா டெஸ்டில். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஒரு சதி பண்ணி வெளிநாட்டுக்காரெல்லாம் இங்கே கொண்டாந்து போஸ்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வெளி மாநிலத்துக்காரன் உள்ளே சொருகிறான், அவன் சொருகுவான். அப்புறம் சினிமா கலையில் இருக்க நடிகை நடிகரெல்லாம் இந்திகாரங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் வேலை வாங்க, இப்போ என் தமிழை எங்கே போவான்? திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் எல்லோரும் கொடுக்க சொல்ல. தமிழகத்தில் தமிழர்கள் தான், நான் தர்பார் சமயத்திலே அதே நான் அட்டாக் பண்ணேன், தப்பு சொன்னேன், முருகதாஸ் சொன்னேன், இந்தி படம் எடுத்துகிட்டு வரையடா, தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் தேவையான படத்தை பாம்பேயில் ஷூட் பண்ணி இந்திக்காரங்களுக்கு வேலையை கொடுத்து என் தமிழன் 20% கூட வேலை பார்க்கல, எல்லாம் இந்திக்காரன். அப்போவே நான் ரஜினியும் கண்டித்தேன், முருகதாசையும் கண்டித்தேன், புரொடியூசரும் கண்டித்தேன். தமிழ் படம்னா தமிழர் இருக்கட்டும் சார், அதை விட திறமசாலி வேணும்னா யாராவது வச்சுங்க. நான் அதுக்காக மற்ற மொழிக்காரர்கள் விரோதிகள் இல்லை. தெலுங்கில் என்ன அற்புதமாக இருக்குது, கேரளாவில் என்ன பாசத்தோடு இருக்கான், கன்னடக்காரன் சேர்க்க மாட்டான் தனியார். அப்போ தமிழை நீ மட்டும்தான் வந்தாரை வாழ வழித்து நீ வெந்து போயிட்டு இருப்ப, நொந்து போயிட்டு இருப்ப, அப்புறம் ஏன் கஷ்டப்படுறேன்னு கேட்குறேன். ரொம்ப நன்றி சார், வாழ்த்துக்கள், நன்றி.